ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஃப்ரெண்ட்டான ஈஸியான மட்டன் குழம்பு தான். அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல்லைக்கான இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும். அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எப்போ வீடியோ போட்டாலும் உங்களை தேடி வந்துடும். ஃபஸ்ட்டு நான் வந்து குக்கரில் எல்லாத்தையும் செஞ்சுக்க போகிறேன். ஒரே மெத்தடு தான், ஒரு இதில் தாளித்து இன்னொரு இதில் வந்து நம்ம விசில் வைக்க போகிறது கிடையாது, ஒரே இதில் நான் செஞ்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கோகோனட் ஆயில். கோகோனட் ஆயில் வந்து ஃபேட்டை வந்து சீக்கிரமாக பர்ன் பண்ணிடும், அதுவும் இல்லாமல் அது கொழுப்பு சேர்ந்தாலும் அது கரையக்கூடிய கொழுப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் மட்டனில் வந்து ஓவர் கொழுப்பு சக்தி இருக்கிறனால நான் வந்து இதில் தேங்காய் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து பட்டை கொஞ்சம் கிராம்பு, சும்மா ஏலக்காய் போட்டாலும் போடலாம், நான் போடல. அடுத்து வந்து பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். அடுத்து சோம்பு போட்டுக்கிறேன். நல்லா பொரிய விட்டதும் நான் வந்து மிளகா வந்து எண்ணெயிலே போட்டேன், நீங்கள் அப்படி போடாதீங்க, ரொம்ப தெறிக்கும் வெடிக்கும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து வந்து ஒரு 2 கப் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து எப்பயுமே எல்லாத்துக்குமே வந்து மைல்டான காரம்தான் சேர்ப்பேன், இதில் வந்து காரம் அதிகமாக போட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தக்காளி வந்து 2 போட்டுக்கிறேன், அதையே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், தூள் உப்பு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது ஒரு 3 ஸ்பூன் அளவு ஃபுல்லாகவே போடுறேன். ஏன்னா இதில் வந்து நான் வந்து கெட்டியாக செய்யாமல் தண்ணியாக செய்ய போகிறேன், அதனால் வந்து நான் கொஞ்சம் கூடவே போட்டுக்கிறேன். நீங்கள் கெட்டியாக செய்யணுன்னா 2 ஸ்பூன் போகும். கொரியாண்டர் லீவ்ஸு சேர்த்துக்கலாம், நான் புதினாவும் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூனு, கொரியாண்டர் பவுடர் வந்து 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொரியாண்டர் பவுடர் 4 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், 3 ஸ்பூன் வந்து எனக்கு போதும், அதனால நான் போட்டேன். இதில் காரம் வந்து ரொம்ப அதிகமாக போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இப்போ 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் 1/2 கிலோவுக்கு. நீங்கள் இதில் வந்து காரம் அதிகமாக போடணும் ஒரு 3.5 ஸ்பூன் நீங்கள் போடணும், அதே மாதிரி கொரியாண்டர் பவுடர் வந்து 4 ஸ்பூன் வந்து போட்டுக்கணும். நான் இப்போதைக்கு காரம் கம்மியாக இருக்கக்கூடாது, காரம் அதிகமாக இருக்கக்கூடாதுன்றக்காக நான் இப்போ போட்டிருக்கேன். அடுத்து மட்டன் 1/2 கிலோ, போனும் போனோடையும் போட்டிருக்கேன். நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து குக்கரை மூடும்போது கொஞ்சோன்னு அந்த மட்டன்லேருந்து தண்ணி கொஞ்சம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் மூடணும். அடுத்து கல் உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் சடனாக மூடிடுறேன், நான் கொஞ்சம் வேகமாக செஞ்சனால, ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சோன்னு தண்ணி ஊற்றிக்கிறேன். எவ்வளவு இந்த குழம்புக்கு தேவையோ தண்ணி அந்தளவு ஊற்றி நம்ம மூடி ஒரு 5 விசில் நல்லாவே விட்டுருங்க. 5 விசில் வந்து இது கரெக்டாக இருந்துச்சு. இது வந்து கடைசியில் மட்டன் மசாலா, இது வந்து இறக்கையில் தான் போடணும், ஆனால் நான் முன்னாடியே போட்டு விசில் வச்சுட்டேன். இப்போ வந்து திறந்து பார்ப்போம். சாரி, திறக்கும்போது ஃபாக் பட்டு அது வந்து பிளர் ஆயிடுச்சு. பாருங்கள் இப்படி தான் மேலே பாருங்கள், எண்ணெய் செம்மையாக மேலே ஃப்ளோட் ஆகுது. இப்படி தான் எண்ணெய் வந்து மேலே விட்டுருக்கணும், இதுதான் கரெக்டானது. அவ்வளோதான், நம்ம குழம்பு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், வேறு எந்த இதுவுமே இல்லை. கடைசியில் வந்து சும்மா டேஸ்ட்டுக்கு தான் மட்டன் மசாலா போட்டேன், நீங்கள் போடலாம் போடாமல் இருக்கலாம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது மட்டன் குழம்பு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பார்க்க பிடிக்குன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.